ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என் பையனுக்கு லஞ்ச் பாக்ஸ்ல என்னென்ன கொடுத்தேங்கிறது காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ சாண்ட்விச் தான் கொடுக்கலாம் இருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ்ல இருக்க பொட்டேட்டோ வந்து வேக வச்சுட்டேன். அதை ஒரு பவுல்ல ஆட் பண்ணது பிறகு மசிச்சுக்கிறேன். நல்லா பொட்டேட்டோ நல்லா மசிச்சது பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் சின்ன சின்ன நறுக்கியிருக்கேன். ஸோ சின்னோண்டு வெங்காயம் தான் எடுத்தேன், ஏன்னா குவான்டிட்டி கம்மி. கூடவே பார்த்தீங்கன்னா கேப்சிகம் வந்து சின்ன சின்ன நறுக்கியிருந்தேன், அதுவும் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டேன். அதோட சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். உப்பு ஆட் பண்ணது பிறகு அரை டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே பார்த்தீங்கன்னா சாட் மசாலா அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணது பிறகு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலா எல்லாத்தையும் சேர்ந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு நம்மளோட பொட்டேட்டோ ஸ்டஃபிங் ரெடி. பொட்டேட்டோ ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சாண்ட்விச் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு ஸ்லைஸில் பார்த்தீங்கன்னா கெச்சப் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன், ஒரு டீஸ்பூன் போல் எடுத்துக்கிட்டேன். ஸ்ப்ரெட் பண்ணது பிறகு இன்னொரு ஸ்லைஸில் மயனேஸ் தான் ஆட் பண்ண போகிறேன். இந்த மயனேஸ் பார்த்தீங்கன்னா நான் வீட்லேயே செஞ்சது. இதோட வீடியோ நான் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன் என்னோட சேனலில். மயனேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எடுத்து இன்னொரு ஸ்லைஸில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கெச்சப் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்க ஸ்லைஸில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ ஸ்டஃபிங்கை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அதை ஸ்ப்ரெட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் போல் பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மொசரிலா சீஸ் தான் நான் எடுத்திருக்கேன். அதை வந்து கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சீஸும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி கிரேட் பண்ணது பிறகு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்லைஸாக அதுக்கு மேலே கவர் பண்ணிவிட்டு இதை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ஸோ தவா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணது பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாண்ட்விச் பீஸை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா பட்டர் வந்து ரெண்டு சைடும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ஒரு சைடு டோஸ்ட் ஆனோன்னா அடுத்த சைடு ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். ஃப்ளிப் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் நல்லா டோஸ்ட் ஆகிட்டோம். இப்போ என்னோட பொட்டேட்டோ சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம சாண்ட்விச்சை சென்டராக வச்சு கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா பசங்க லஞ்ச் பாக்ஸில் வச்சு சாப்பிடும் போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கட் பண்ணுறது வந்து சென்டரில் க்ராஸாக கட் பண்ணுறேன். ஃபைனலாக இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்க பொட்டேட்டோ சாண்ட்விச்சை ஒரு பாக்ஸில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா கெச்சப் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி ஊற வச்சு வேக வச்சுருந்தேன். அதில் வேக வைக்கும் போது உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லா பாக்ஸையும் லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்கள் பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோட அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பை.